இயக்குனர் மணிரத்னம் மீண்டு வரணும்னு பல பேர் கூவிட்டு இருந்த நேரத்தில் செக்க சிவந்த வானம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தன்னோட கேங்ஸ்டர் அவதாரத்தை களமிறக்கி பேசினவங்க முகத்தில் கரிய பூசினார் மணிரத்னம். மணிரத்னம் படங்கள் நல்லா இருந்தாலும் பெரிய அளவில் வசூல் செய்கிறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே தமிழ் சினிமாவில் இருந்துட்டுருக்கு. பெரிய அளவு வசூல் கொடுக்காத இவரை ஏன் பெரிய இயக்குனர்னு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இயக்குன சில படங்கள் தொடர் தோல்வியையும் சந்திச்சது. அது மட்டும் இல்லாமல் வெறும் அவார்டு வாங்குகிற படங்களாகவே இருந்ததால் ரசிகர்களும் ஒரு கட்டத்தில் சலிப்படைய ஆரம்பித்தாங்க. ஆனால் இதையெல்லாம் மாற்றின படம் தான் செக்க சிவந்த வானம். அரவிந்த்சாமி, அருண்விஜய், சிம்பு, விஜய் சேதுபதின்னு முன்னணி நடிகர்கள் பலரையும் வச்சு பக்கா கேங்ஸ்டர் படத்தை களத்தில் இறக்கி வெற்றியையும் கொடுத்தாரு மணிரத்னம். இந்த படம் தமிழகத்தில் மட்டும் 50 கோடிகளுக்கும் மேலே வசூல் செஞ்சது குறிப்பிடத்தக்கது. இந்த 50 கோடி வசூலுக்கு சிம்பு ரசிகர்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்களில் சிம்புவுக்கு தான் ரசிகர்கள் அதிகம். அவங்களோட கெத்தை திரையரங்களையும் காட்டினாங்க சிம்பு ரசிகர்கள். இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருந்ததால் ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்துச்சு. அதுலேயும் அருண்விஜய் நடித்த தியாகு கதாபாத்திரம் செம்ம ஸ்டைலிஷாக அமைஞ்சுது. ஆனால் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முதல் முதல்ல ஒப்பந்தமானவர் மலையாள நடிகர் பகத் பாசில் தான். கால்சீட் பிரச்சனையால் அந்த படத்தில் இருந்து விலகுனதாக குறிப்பிட்டிருந்தார் பகத் பாசில். ஒருவேளை பகத் பாசில் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தா அது வேற ஒரு பரிமாணத்தில் மிரட்டலாக இருந்திருக்கும்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க.